எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அஞ்சூஸ் குக்கிங் சேனலில் நம்ம தட்டைப்பயிர் காயில் எப்படி பொரியல் செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த காயை வச்சு நான் ரெண்டு விதமான பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த காயை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டு ரெண்டு நுனியும் நல்லா கட் பண்ணி வச்சுடுங்க. கட் பண்ணிவிட்டு காயை இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சிடலாம். நான் அரை கிலோ காய் வாங்கியிருக்கேங்க. அரை கிலோ காயும் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாங்க பொரியல் செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு உசிலி செய்கிறதுக்கு நான் 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. கடலைப்பருப்பு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். அதுவும் 4 ஸ்பூன் சமமாக தாங்க எடுத்துக்கணும். இது வந்து 1/4 கிலோ காய்க்கு நம்ம வந்து செய்கிறதுக்கான அளவு. இதை நல்லா தண்ணியில் 2 ட்ரிப் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ரெண்டாவது விதமான பொரியல் செய்கிறதுக்கு இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1 கீத்து தேங்காய். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ காய் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி அடுப்பில் வச்சிடலாங்க. தண்ணி சூடாகங்காட்டி அந்த வறுத்து வச்சுருக்க மசாலாவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரை கொரன்னு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. நைஸாக பவுடர் பண்ணாதீங்க. இப்போ தண்ணி நல்லா சுட்டுடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1-5 நிமிஷம் விட்டுடுங்க. காய் நல்லா வேகட்டும். காய் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம 1 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் 1-2 வரமிளகா, ஊற வச்ச பருப்பை சேர்த்து வடைக்கு ஆட்டுற மாதிரி நல்லா கொரை கொரைன்னு ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு தாங்க ஆட்டணும். இதுதான் பதம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு வரும். காய் நல்லா வெந்துருச்சு. இதை தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாம். இப்போது பருப்பு உசிலி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பருப்பு உசிலிக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணுங்க. நான் 5 ல் இருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சது 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொர கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அந்த பருப்பை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பருப்பை அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு கை விடாமல் வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா பருப்பு உதிர உதிராக கிடைக்கும். இப்போ பருப்பு சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் நம்ம 1 நிமிஷம் வதக்கினோன்னா இந்த மாதிரி கலர் மாறிடுங்க. கலர் மாறினவாட்டி பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் 1-2 நிமிஷத்துக்கு கை விடாமல் வதக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி நல்லா உதிர உதிராக நமக்கு உசிலி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இப்படியும் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட காய் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட காய் சேர்த்துக்கலாம். காய் வந்து நம்ம தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ காய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். மீதி நான் இன்னொரு பொரியலுக்கு எடுத்து வச்சுடுறேன். காய் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு தட்டைப்பயிர் காயில் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் தட்டைப்பயிர் காயில் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. கொத்தவரங்காய், அவரைக்காய், பீன்ஸ் இந்த மாதிரி காயிலெல்லாம் கூட செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை காய் போடாமல் வெறும் பருப்பு உசிலி கூட செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் நமக்கு தட்டைப்பயிர் காய் பருப்பு உசிலி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க அடுத்த பொரியல் செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 ல் இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 பிஞ்ச் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இப்போ சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காயை இதில் சேர்த்துக்கலாம். காயை இது கூட சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா காயை வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு காயை வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி காய் நல்லா வதங்கி வரும். இந்த அளவுக்கு காய் வதங்கின வாட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, இப்போ அந்த பொடியை வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த பொரியல் அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை இந்த காய்க்கு மட்டும்தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் செய்வோம், உருளைக்கிழங்கு பொரியல் செய்வோம், எல்லா விதமான பொரியலுக்குமே இதை சேர்க்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும்.
பாருங்க நமக்கு ரெண்டு பொரியலும் அருமையா ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டையும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை